எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிற புனித இருதய ஆண்டவர் திருத்தலம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புனித இறுதி ஆண்டவர் திருத்தலம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்டு கிட்டே தான் இருக்கும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இந்த நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னாவே இந்த ஃபேமஸான ஒரு சர்ச்சுனாவே இறுதி ஆண்டவர் சர்ச்சு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சர்ச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஆல்டர்னேட் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாத்தையுமே வந்து மாற்றிகிட்ருக்காங்க. கொஞ்சமாக வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கிறாங்க. ஆனால் மற்றபடி ரெகுலராக வரவங்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க. உள்ளார என்ன நடக்க முடியுமோ எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த கோயில். அதுவும் இல்லாமல் இப்போ நான் பேசிகிட்ருக்க இந்த ஒரு ஸ்டேஜ் கூட ஒரு 100 ஆண்டு மண்டபம், அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேசிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே இறுதியாண்டவர் கோயிலுக்கு நீங்கள் கேட்டுட்டு வந்தாலே போதும். ஸோ எல்லோருமே வந்து சொல்லிவிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே உள்ளார வந்தீங்கனாவே இங்கே வத்தியாக இருக்கட்டும் சுரூபமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இங்கே விற்றுட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் மக்கள் வந்து வர்றதுக்கான அனைத்து ஃபெசிலிட்டிஸுமே இங்கே வந்து கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து தெரியாமல் இருக்கிறவங்க யாருக்குமே வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து மாற்றிட்டு இருக்கிறதுனால வேலைப்பாடுகள்லாம் உள்ளார நடந்துகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் சுற்றி வந்து ரொம்பவுமே நீட்டாகவும் க்ளீனாகவும் அழகாகவுமே இருக்குது. ஒரு திருத்தலத்திற்கு தேவையான அனைத்துமே இங்கே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் சிட்டியில் வந்து இருக்குது அப்படின்னக்குள்ள கொஞ்சம் இடம் தான் இருக்கும். பட் இந்த கொஞ்சம் இடத்துலையும் இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு வியக்கத்தக்கது தான் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த கோயிலை பற்றிய தகவல் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.